வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 tablespoon மஞ்சத்தூள், 2 tablespoon கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 6 whistle வர முடியும் விடலாம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எப்படி பண்ணலதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள். நம்ம டைரெக்டாக கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குக்கர் லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்தது இன்னொரு கேஸ் ஸ்டவ்வில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையணும், இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா உடச்சி விடுங்க. இப்போ கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன் கேஜி மட்டனில் நான் பாதி குருமா மாதிரி செஞ்சுருக்கேன், பாதி வந்து இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ கம்மியாக தெரியுது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இன்னொரு டைம் கிளறி சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.